தரையில பேசலாம், தரையில வருது லைப்ரரியில கொஞ்சம் வரலாறு முக்கியம் சிறை பகுதியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனி வணக்கம். சமீபத்தில் திமுகவின் ஓராண்டு சாதனை அப்படிங்கிற பேரில் திமுக ஆட்சி ஆரம்பித்து ஒரு வருடங்கள் ஆயிருக்கு. அந்த வருடங்களில் என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க, என்னென்ன நிறைகள் குறைகள் இருந்ததுங்கிறத மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ போகலாம். இந்த ஒரு வருட திமுகவோட ஆட்சி எப்படி இருக்கு? குட். திமுக ஆட்சி வந்து குட். என்னன்னா என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு நம்ம வந்து விசிபிளா பார்க்க முடியல. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் போயின்னு இருக்கு. மேபி இருக்கலாம், மேலே வேற யாருக்குன்னா வந்து பல நடைஞ்சவங்களுக்கு வந்து பெருசா தெரியல, நம்மளுக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஏதோ உள்ள வரோம் போறோம் அப்படி போயிட்டு இப்போ மாதிரி தான் உங்க லைஃப் இருக்கு. இப்பயும் மாதிரி அவ்வளவுதான். நாட் பிக் சேஞ்சஸ் எதுவுமே நம்மளுக்குன்னு பெருசா எதுவும் வித்தியாசமா தெரியல. ஒரு வருடம் வந்து திமுக அரசு வந்து ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, இது எப்படி இருக்கு உங்க பார்வைக்கு? நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு எல்லாருமே நல்ல ஒர்க்ஸ் தான் அவங்க பண்ணி நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே அவங்க கண்டினியூ பண்ணா நல்லா தான் இருக்கும். திமுக ஆட்சி வந்து எப்படி சொல்றது, அவங்க ஃபுல்லா இந்த மூவிஸ்க்கே நிறைய இது பண்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எல்லா படமும் அவங்களே தான் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாத்துக்கலாம் நடுவில் எவ்வளவு படம் வாங்கிட்டு அதுக்கு தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆண்களுக்குன்னு சிறப்பு அந்த கொடுக்கலையா அப்படின்னு இல்லை, ஏழைங்களை பேஸ் பண்ணி அரசு இருந்தாலே போதுமானது எனக்கு தெரிஞ்சு. மிடில் கிளாஸ் என்னைக்குமே வந்து தட்டு தடு மாதிரி மேல வந்துருவாங்க. ஹை கிளாஸ் ஹை கிளாஸ் தான் அவங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா சலுகையுமே வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் பேஸ் பண்ணி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அரசாங்கம். தேங்க்யூ. தெரியல மக்களுக்காக எதுவும் பண்ணலையா? நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க தான். நாங்க பசங்கனால எங்களுக்கு என்ன தெரியுது, எங்களுக்கு அதுதான். ஏன்னா நம்ம ஃபுல்லா பார்க்கும் போது ஃபுல்லா எல்லா ப்ரொமோஷன்ஸ் இந்த எப்படி சொல்றது ட்ரெய்லர் ரிலீஸ் அந்த இவெண்ட் இந்த இவெண்ட் ஃபுல்லா உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்புல. நீங்களே பாத்துருப்பீங்களா? தொடர்ந்து மூணு நாள் யூடியூப்ல அவர் தான் வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே. மற்றபடி நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக அறிவிச்சிருந்தாங்க, திட்டங்கள் இந்த பஸ் இது அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லதான் பண்றாங்க. அவரு கொஞ்சம் இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கனால கொஞ்சம் அதுல மோர் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல். இலவசமா பெண்களுக்கு பேருந்து பயணம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி இருக்கு பெண்களுக்கான திட்டம் என்னென்ன மாதிரியான இருக்கு அவங்க செயல்படுத்துறதெல்லாம்? பேருந்து பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல இப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதுல போகும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஸ்டாலின் வந்து மக்களுக்காக பண்ணல யாருமே. ஸ்டாலினா அவரு ப்ரோ சில இதெல்லாம் பாராட்டலாம் ப்ரோ. அந்த பஸ்லாம் அதெல்லாம் ப்ரொமோஷன் மாதிரி தெரியல, சில இதெல்லாம் பண்றாப்புல. அதெல்லாம் நல்லா தான் பண்றாங்க.